நாளில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் 500,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். நாளை மறுதினம் கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி பொதுமக்களிடையே உரையாற்றுகிறார். அதன் முன்னதாக கொடிசியா அரங்கில் நடைபெறும் அரசு நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிறார். இதனையொட்டி பாரத பிரதமரை வரவேற்கும் விதமாக பாஜக மகளிர் அணியினர் இன்று இருசக்கர வாகன பேரணியை நடத்தினர். நாளை மறுநாள் கோவை வரும் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கின்ற விதமாகவும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மகளிர்கள் அதிக அளவு கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கோவை மாவட்டத்தினுடைய மகளிரணி சார்பில் இன்று பைக் ஊர்வலம் டூ வீலர் பேரணி அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பிரதமர் கலந்து கொள்கின்ற முதல் தேர்தல் பிரச்சார கூட்டமாக இருப்பதால் 500,000 அதிகமானோர் பங்கு கொள்ள நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறோம். இது குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க கலந்துக்கிறாங்க. சேலத்திலிருந்து நீலகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டத்திலிருந்து லட்சக்கணக்கான தொண்டர்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இதில் அதிக அளவு பெண்கள் பங்கு கொள்ள அதற்கென அவர்களுக்கு தனியாக என்று உட்காருவதற்கான ஒரு இடம் மற்ற சிறப்பு வசதிகள் எல்லாம் மகளிருக்கு தனியாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதிக அளவிலான இளம் பெண்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்குறோம். பிஜேபியில் இணையக்கூடிய இளம் வயது பெண்களுக்கு அதிகமான ஒரு தங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளவும் அரசியலில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை முழுமையாக சமுதாயத்திற்கு பயன்படுத்தி கொள்ளவும் இம்மாதிரியான கூட்டங்கள் அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என நம்புகிறோம். கரெக்ட். இந்த முறை காவல்துறையோடு முன்னதாகவே உட்கார்ந்து பேசி அதுக்கான அந்த வழித்தடங்கள் எல்லாமே முன்பாகவே ஏற்பாடு செய்திருக்கோம். இந்த வழித்தடங்கள் எப்படி வரணுங்கிறதையும் கட்சிக்காரங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே அந்த பிரசரத்தோடு சேர்ந்து அதையும் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த முறை முன்ன மாதிரி, ஏன்னா நானே வந்து அந்த கூட்டங்களுக்கெல்லாம் ஏற்பாட்டாளராக இருந்திருக்கேன், எனக்கும் அதனோட சிரமம் தெரியும். நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இந்த முறை நிறைய வந்து அதே மாதிரி உட்கார்றதுக்கு தனித்தனியாக விவசாயிகளுக்கு என்று தனியாக பாசு, பெண்களுக்கு என்று தனியாக பாசு, அதே போல் ஒரு சில சமுதாய தலைவர்கள் தனியாக அவர்களுக்குன்னு ஒரு பாஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனியாக நாங்கள் அவங்களுக்கான உட்கார்றதுக்கான அந்த இடங்களை வந்து முன்பாகவே திட்டமிட்டு அவர்களுக்கு அந்த பாசையும் கொடுத்ததால இந்த முறை போன முறை மாதிரியான ஒரு பெரிய ஒரு சிரமம் இருக்காதுன்னு நம்புகிறோம். இது வந்து பிஜேபி சார்பில் ஏற்பாடு பண்ணக்கூடிய கூட்டம். தேசிய ஜனநாயக கூட்டம் நடத்தும் போது அப்புறம் கூட்டணி இருக்கிற எல்லாரும் வருவாங்க. இந்த தடவை அரசாங்க நிகழ்ச்சி இருக்கிறதால அரசாங்க நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் மற்ற அரசாங்க தரப்பிலிருந்து எல்லாரும் வருவாங்க.